வெல்கம் டு பிஎம்ஐஎஸ் அகாடமி. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்க்கு போகலாம் வாங்க. இன்றைக்கான தலைப்புச் செய்திகள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வெள்ளை பெரியார் அணை பாதுகாப்பில் கண்காணிப்பு குழுவுக்கு முழு அதிகாரம், உச்சநீதிமன்றம் முக்கிய உத்தரவு. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதற்கான வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கண்காணிப்பு குழு வந்து 2005 ஆரம்பிக்கப்பட்டாங்க. எதுக்காக இந்த கண்காணிப்பு குழு ஆரம்பிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தமிழக இது இந்த அணை வந்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழக கேரள எல்லையான இடுக்கி மாவட்டத்தில் வந்து இந்த அதாவது இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு அப்படின்ற இந்த டேம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்த இடத்துல அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தமிழக கேரள எல்லையில் வந்து அமைந்திருக்கு. இப்படி இருக்கிறனால பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த தண்ணியை பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து கேரளாவிற்கு வந்து ஒரு பாதிப்பு நிலையாகவும், தமிழகத்திற்கு தென் மாவட்டங்களான தேனி, மதுரை, அதை சுற்றி இருக்கக்கூடிய இன்னும் சில மாவட்டங்களை பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து வாழ்வாதாரமாக வந்து இந்த தண்ணி வந்து இருக்குது. இந்த டேமில் இருக்கக்கூடிய தண்ணி தான் வந்து தமிழகத்திற்கு வந்து போய்கொள்ளும் விதமாக வந்து இருக்குது. அதாவது தங்களோட வாழ்வாதாரங்கள் மேம்படுவதற்கும், இயற்கை அதாவது வேளாண்மை முன்னேற்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த டேமில் இருக்கிற தண்ணி தான் வந்து இப்போ வரையும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதன்படி பார்த்திங்க அப்படின்னா, இந்த அணையை வந்து கண்காணிக்கிறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா, 2005 பார்த்திங்க அப்படின்னா, இந்த அமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டாங்க. இது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இடுக்கி மாவட்டத்தில் இருக்குது. இடுக்கி மாவட்டம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கேரளாவில் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, தேசிய பாதுகாப்பு ஆணையம் வந்து ப்ராப்பராக அதாவது சரியாக வந்து அமைக்கப்படும் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, கண்காணிப்பு குழு தான் வந்து இப்போ இருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கண்காணிப்பு குழுவுக்கு தான் பார்த்திங்கன்னு அப்படின்னா முழு அதிகாரம் கொடுக்கப்படும் அப்படின்ற, அதாவது முழு அதிகாரம் அப்படின்றத வந்து உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. அதனை எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தேசிய பாதுகாப்பு ஆணையம் வந்து ப்ராப்பராக கொண்டு வரப்படும் வரை பார்த்திங்க அப்படின்னா, இந்த கண்காணிப்பு குழுவுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா முழு அதிகாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்த நியூஸ் பார்த்துட்டு அப்படின்னா, ₹70 கோடியில் 389 நடமாடும் மருத்துவமனைகள் சேவை. அதாவது இதில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த நியூஸ் நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லேயே நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது கிராமங்கள் அதாவது கிராமங்களுக்கும் கீழக்கக்கூடிய குக்கிராமங்களுக்கும் அனைத்து விதமான மெடிக்கல் வசதிகளும் சென்றடை வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா, இது போன்ற நிகழ்வுகள் வந்து ஏற்படுத்தினாங்க. இது போன்ற நிகழ்வுகள் வந்து இது வந்து எதுக்காக ஏற்படுத்தி இன்றைக்கி வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதாவது நேற்றே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனா, குக்கிராமங்கள் இருக்கக்கூடிய அந்த ஊனமுற்றோர், கர்ப்பிணிகள், வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவங்க எல்லோரும் சில பேர்னால வெளியே வர முடியாமல் இருக்கும். அவங்க எல்லோரும் அவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, குக்கிராமங்களில் வந்து சரியான மருத்துவ வசதிகள் வந்து கிடைப்பதில்லை. அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, மருத்துவ வசதிகள் வந்து ப்ராப்பராக வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து மொத்தம் எத்தனைன்னு பார்த்திங்க அப்படின்னா, 389 நடமாடும் மருத்துவமனைகள் சேவை வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்த நியூஸ் பார்த்துட்டு அப்படின்னா, மோசடிகளை தடுக்க விரைவில் அனைத்து வங்கி ஏடிஎம்களிலும் கார்டு இல்லாமல் பணம் எடுக்கும் வசதி, ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த் தாஸ் அறிவிப்பு. அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கல, அதாவது ஆர்பிஐ, அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1935 வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது 1935 பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்திய ரிசர்வ் வங்கி வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்காங்க. இதன்படி பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து இதில் என்ன ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மோசடிகளை தடுக்க விரைவில் அனைத்து வங்கி ஏடிஎம்களிலும் கார்டு இல்லாமல் பணம் எடுக்கும் வசதி, ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த் தாஸ் அறிவிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஆல் பேங்க்ஸில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஏடிஎம் வச்சு நம்ம வந்து கார்டு யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து மணி வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நத்திங், அதாவது நம்ம வந்து கார்டு இல்லாமல் நம்ம வந்து ஏடிஎம்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பணம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து மோசடிகளை வந்து தடுக்கும் விதமாக வந்து இந்த ஒரு புதிய வசதி வந்து இம்ப்ளிமெண்ட் இனிமேல் தான் பண்ண போகிறாங்க. இது தற்போதைய ஆர்பிஐயோட கவர்னராக வந்து இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சக்திகாந்த் தாஸ் அப்படின்றவர் தான் வந்து தற்போதைய ஆர்பிஐயோட கவர்னராக வந்து இருக்காங்க. இதுக்கு அடுத்த நியூஸ் பார்த்துட்டு அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் போர் வந்து போயிட்டுருக்கு. இது வந்து அதாவது ரஷ்யா வந்து முன்னதாக கையொப்பமிடப்பட்ட சில அமைப்புகள் வந்து அந்த குறிப்பிட்ட எல்லையை மீறினதுக்காக, அதாவது அமைதி இது போன்ற நாட்டுக்கு வந்து சில பாதுகாப்பின்மை அது போன்ற சில காரணங்களால் வந்து உக்ரைன் மீது வந்து தாக்குதல் நடத்தினால பார்த்துட்டிங்க அப்படின்னா,
இப்போ பல அமைப்புகள்லேருந்து ரஷ்ய கண்ட்ரி வந்து நீக்கிட்டே வராங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தற்போது மூணாவது கமிட்டியாக வந்து ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ரஷ்யாவுக்கு எதிரான தீர்மானம் வந்து நிறைவேற்ற. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து பங்கு, அதாவது ஓட்டில் வந்து இந்தியா வந்து பங்கெடுக்கவே இல்லை. இதுக்கடுத்த நியூஸ் பார்த்துட்டு அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளின், அதாவது மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துவதற்காக ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கிய செயற்கை மூலங்கள் அறிமுகம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா இதோட இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதோட அறிமுக நிகழ்ச்சி வந்து சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டியில் வந்து ஐஐடி வளாகத்தில் வந்து இதில் நடந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆணையரான ஜானிடாம் வர்கீஸ் அப்படின்றவர் தான் வந்து இதில் வந்து காணொலி காட்சி மூலமாக வந்து கலந்துக்கிட்டாங்க. அது கூட பார்த்திங்க அப்படின்னா டைரக்டரான வி காமக்கோடியும், அதுக்கடுத்து டீச்சர்ஸ் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த ஆசிரியர் தலைவரான சுஜாதா ஸ்ரீனிவாசன் அவங்களும் வந்து அவங்க ரெண்டு பேர் வந்து இந்த முன்னிலையிலிருந்து இதை வந்து இந்த செயற்கைக்காலில் வந்து இவங்க வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேருந்துகள் ஆட்டோக்களில் எளிதாக அமர்ந்து செல்லவும் நடக்கும்போது செயற்கை மூலங்களை 160 டிகிரி மடக்கவும் வழிவகை செய்யப்பட்டு உள்ளது அப்படிங்கிறதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூஸ். இதுக்கடுத்த நியூஸ் பார்த்துட்டு அப்படின்னா ட்விட்டர் போல் இல்லாமல் அனைத்து பயனாளர்களுக்கும் அதிகாரப்பூர்வ கணக்கு, இந்திய சமூக வலைதளமான கூ திட்டம். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ட்விட்டரில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து செலிப்ரிட்டிஸ், ஆக்ட்ரஸ், அப்புறம் வந்து இன்னும் பாப்புலரான பர்சன், பொலிட்டீஷியன் இவங்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ட்விட்டரில் வந்து எப்படி வந்து ப்ளூ டிக் மார்க் வந்து அவங்க வந்து வெரிஃபைடு அக்கௌண்ட் அப்படி காட்டியிருக்கோ அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட ஆப்பான கூ அப்படின்ற ஆப்லேயே வந்து இதை வந்து வெரிஃபை பண்ண போகிறத வந்து எல்லாருமே வந்து இதில் வந்து வெரிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து இந்த கூ திட்டத்தில் வந்து கொண்டிருக்காங்க. இதன்படி பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து ஆதார் எண் கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மொபைல் நம்பரும் வந்து நம்ம இணைச்சி நம்ம வந்து இதை வந்து இந்த கணக்கை வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த கூ ஆப் வந்து இந்த கூ வலைதளம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்காங்க. இதோட சிம்பிள் வந்து இந்த வெரிஃபை பண்ணது வந்து ட்விட்டரில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலரில் வந்து வெரிஃபைடு அப்படின்னு காட்டும், இதில் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலரில் வந்து வெரிஃபைடு அப்படின்ற மாதிரி காட்டும். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.